அருள் பிள்ளையே நல்லா இருக்கீங்களா? என்னடா இது, ஜாதகத்தை கொண்டு போய் இந்த கோயிலில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து நம்ம தலையெழுத்தே மாறுமா? ஆமாங்க, நம்ம சொல்லக்கூடிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்குது. பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி கோயில்னு சொல்லுவாங்க, முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை திருச்சங்கு சிறப்பு பூஜை நடக்குது. செவ்வாய்க்கிழமை 10 to 11 இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி பூஜைகள் நடக்குது. இந்த பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சங்கு பூஜைன்னு இன்னொரு விதமாக சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 வருஷம் பழமையானது. முழுக்க கருங்கல் கற்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஆண்ட சுந்தரபாண்டிய மன்னால் கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கல்வெட்டுகள் சொல்லுது. வெளியூர்லேருந்து இந்த கோயிலுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு 8 to 9 o'clock வந்துருங்க. ஏன்னா கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. போக போக வந்து பார்த்திங்கன்னா மதியான வகையில் 11 மணிங்கிறது ரொம்ப கூட்டமாக இருக்கும். வெயிலாகவும் கொஞ்சம் இருக்குங்காட்டி அதனால் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்துக்கிறது உங்களுக்கு சேஃப்டி. ஒரு வாட்டியாவது இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு மனசு வந்து அவ்வளவு நிறைவாக இருக்கும். நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே படிப்படியான முன்னேற்றங்கள், படிப்படியான வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொள்ளாச்சி சர்க்கிளில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கோயில்ஸை அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் வெளியூரில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த கோயில் வந்து அவங்களுக்கு மறக்காமல் அனுப்பிவிடுங்க. எவ்வளவு மக்கள் பாருங்கள், எத்தனை விதமான மக்கள் எத்தனை விதமாக எப்படி எப்படிலாம் மனமுருகி வேண்டுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் எல்லா விதமான சாமிகளுமே இருக்கிறாங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் தேய்பிரிய அஷ்டமி நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூசணிக்காயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தீபம் போட்டு அருமையாக வழிபடுறாங்க. கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சிற்பங்கள் எப்படி அழகாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. இப்போ வந்து இருக்கிற டெக்னாலஜி விட அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முடிஞ்சளவு ஃபேமிலியாக வந்து பாருங்கள். எவ்வளவோ நண்பர்களுக்கு தெரியாத இந்த விஷயத்தை நம்மளும் உலகத்துக்கு கொண்டு சேர்த்துவோம். சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிந்தாலும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.